ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக தலைவர் கருணாநிதிக்கு 10 நாட்களாக காவேரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாங்க. கருணாநிதிக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டர்ஸ் கருணாநிதியோட உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு, கூடிய சீக்கிரம் இயல்பு நிலைமைக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருந்துச்சு. ஆனால் கடந்த 2 நாளாக திமுக தலைவர் கருணாநிதியோட உடல்நிலையில பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. கருணாநிதிக்கு கல்லீரல ஏற்பட்ட பிரச்சனையால மஞ்சள் காமாலை வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம முன்னாடியை விட ரத்த அழுத்தம் இப்ப ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. இதனால கருணாநிதிக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்களை வரவழைச்சும் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஆனா சிகிச்சை கொடுத்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருணாநிதிக்கு 95 வயசாகுது, இந்த வயசுல மஞ்சள் காமாலை வந்திருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்ததுல நிறைய சிரமங்களும் சவால்களும் இருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருணாநிதி கொடுக்கிற மருந்துகள் எல்லாமே அவங்களோட உடலானது ஏத்துக்க மறுக்குது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலை செய்யுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில தொடர்ந்து வந்து கருணாநிதிக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஸ்டாலின் கட்சி வேலையா வெளியில போயிருந்தாங்க. அவங்க உடனே வந்து சென்னை திரும்பிட்டாங்களாம். இந்நிலையில கருணாநிதியோட உடல்நிலை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கான். இந்த விஷயம் திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.